காலை மாலை ஆனந்தை உறவிக்குள் தான் நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு வாரமும் நாம் சில பகுதிகளுக்கு தான் கடந்து செல்கின்ற விடமாக இந்த வாரம் கூட ஒரு சில பகுதிகளுக்கு தான் நாம் கடந்து செல்லலாம். இரண்டாம் ஆராதனை முறை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆங்கியிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாக கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் கொண்டுபடிய நாள். இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தடும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேறு கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையான கடவுளை உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் கட்சிகளாக தரப்படி உலகத்தில் அன்பு கூறுதலை உண்மை போற்றுகிறோம். குமாரன் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உண்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியவராக கடவுளை எல்லா உண்மை குழுவுகளை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உண்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிய கடவுளை உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமே. பாவறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பவையானால் நம்மை நாமே மஞ்சுள்ளாகவோ நமக்கு ஒன்று இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து இப்பிட அனைத்தும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பதவிகளுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எந்த விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோமாக. 81 பக்கத்தில் உள்ள முதல் பாவறிக்கையின் செவத்தை நாம் அனைவருமாக சேர்த்து சொல்வதின் வாயிலாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுதி இருக்கும் ஆண்டு பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல் நாங்கள் உண்மை வழிகளை விட்டு விலகி அடைந்து போனோம். எங்கள் இறுதியின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டுகளே, தேவி, எங்கள் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அழிச்சி இந்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையின்றி எங்கள் மேல் பொறுமையாலும் பாவத்திலிருந்து துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இருக்கும் விழுப்பு தாங்கே. உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்களே தெய்வ பக்தி நீதியும் தெரிந்த புத்தியுடன் நடந்தவர்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தவர்களும். ஆமே. சர்வவல்லமை மிகுதி இருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்தையும் கட்டளையிட்டவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்தாத காலத்தில் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தெழுவாராக. ஆமே. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. செவம் செய்வோம். அன்பில் அறிந்து எங்கள் பரிசுத்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உங்கள் ஸ்தோத்திரங்களை அறிவிக்கிறோம். கூட்டிய கிருபையினாலே இன்னொரு புதிய வாரத்தை காணுகின்ற ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றே ஸ்தோத்திரிக்கின்றோம். எனவே இந்த நாளிலே கூட உங்களுடைய வேதத்தை நாங்கள் வாசித்து அதை தியானிக்கின்ற வேளையிலே கூட அதன் மூலமாக எவ்வளவு பேசுகிறாக அவ்விசுவாசிக்காக இருக்காமல் உயிர் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருந்து அதோடு கூட அர்ப்பணிப்போடு உலகத்துக்குள்ளாக நீங்கள் வாழ்கின்ற கிருபை நிறைந்த வழி நடத்துதலை நீ எங்களுக்கு தரவிடாக மேற்பதிய சிறு மூலமாக சுபத்தை அடைகின்றேன் நல்லதுதாமே. ஆமே. திருமலையின் பாடல் வாசிக்க கேட்போம். நல்லதுதாகவே. ஆமே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட தேவனுடைய சீதி உங்களோடு கூட
சபையில் ஆகியிருக்கிறவர் ஜார்ஜ் ஜெய் பிரபு ஐயர்களுக்கு கூட என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட இயேசு கிறிஸ்து வாழ்வர் உயிரோடு கூட எழுந்ததை கடந்த வாரத்திலே ஈஸ்டர் பண்டிகையாக நாம் ஆசைத்தோம். அதை தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த நாளிலே கூட என்ன நிகழ்வுகள், அந்த இயேசு கிறிஸ்து வாழ்வர் உயிரோடு கூட எழுந்த பிறகு என்னென்ன நடந்தது, அந்த ஒரு சம்பவத்தினுடைய ஒரு நிகழ்வை இந்த நாளிலே கூட நாம் தியானிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படியாக இந்த நாளினுடைய தலைப்பை நாம் பார்க்கும் போது அஃபர்மேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அஸ் லார்ட் அண்ட் சேவியர், கிறிஸ்துவை ஆண்டவராகவும் தேவனாகவும் தேவன் என்று உறுதிப்படுத்துதல், இதுதான் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு. கிறிஸ்து அவர் ஆண்டவர், அதோடு கூட தேவன் என்று உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சீஷன். அவர் அதை அவர் வாயாலே அறிக்கையிடுகின்றவராக அவர் காணப்படுகின்றார். அறிக்கையிடுகின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்டை குறித்து இந்த நாளிலே வேத பகுதியின் மூலமாக நாம் தியானிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு அவர் அநேக வேளைகளிலே அநேக நேரங்களிலே அவர் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தரிசனமானதாக அவர் காணப்பட்டார். அப்படியாக அநேக வேளைகளிலே அவர் தரிசனம் ஆனதின் மூலமாக அந்த சீஷர்களுக்குள்ளதாக இருந்த பயத்தை அவர் நீக்கி போட்டு அவர்களுக்குள்ளதாக ஒரு புதிய தைரியத்தின் ஆவியை அவர் கொடுத்தவராக, அந்த தைரியத்தின் ஆவியை கிறிஸ்துவானவர் கொடுத்தபடியாலே அவர்கள் பயத்தோடு கூட ஒரு அறையிலே அவர்கள் கதவு மூடப்பட்டவர்களாக அங்கே அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்து சமுதாயத்துக்குள்ளதாக அவள் சென்று அவர்கள் இந்த ஊழியத்துடைய தொடர்ச்சி அவள் செய்யும்படியாக ஒரு கருவியாக அந்த சீஷர்களை இயேசு கிறிஸ்து என்று பயன்படுத்தினார். உலகமெங்கும் அவர்கள் சென்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னென்ன கற்றுக்கொண்டார்களோ, என்னென்ன போதனைகளை பெற்றுக் கொண்டார்களோ, என்னென்ன எல்லா விதமான அவர் செய்த நன்மைகளை அவர்கள் பார்த்தார்களோ, எல்லாவற்றையுமாக உலகத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்கு நற்செய்தியாக எடுத்து உரைக்கும்படியாக உலகத்துக்குள்ளாக அவள் சென்றார்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர்கள் வீட்டுக்குள்ளதாக ஒரு அறைக்குள்ளதாக அவர்கள் கூட்டப்பட்டிருந்த ஒரு அறைக்குள்ளதாக அவர்கள் இருந்தார்கள். அந்த வேளையில்தான் அப்பொழுது இயேசு வந்து அவள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்பதாக சொல்லி பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருந்த சீஷர்களுக்கு அவர் சமாதானத்தை முதலாமாக கொடுத்த இறைவனாக அவர் காணப்பட்டார். அப்படியாக அந்த சமாதானத்தை அவளுக்கு கொடுத்த பிறகு அவளுக்கு ஒரு தைரியம், ஒரு உற்சாகம் அவளுக்கு வந்தது. அந்த உற்சாகத்தோடு கூட அவர்கள் வெளியே சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு தலைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த ஒரு விசேஷித்த ஸ்டேட்மெண்ட், எந்த சீஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கின்றார் என்றால், அவர் தான் ஒரு சீஷன் தோமா. தோமா தான் அவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கின்றவராக அவர் இருக்கின்றார். அப்படியாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதற்காக தோமா அவர் சொல்கின்றார், இதுதான் முதலாவதாக நமக்குள்ளதாக எழுதுகின்ற ஒரு கேள்வி. அதோடு கூட இந்த தோமா இயேசு கிறிஸ்துவால் ஒரு சீஷனாக இருக்கக்கூடியதாக பன்னிருவரில் ஒருவராக இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டார். இவருடைய விசேஷித்த ஒரு குணாதிசயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது யோவான் 14 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலக வாழ்க்கையை முடித்த பிறகு அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை குறித்து அவர் தெளிவாக அந்த அதிகாரத்திலே அவர் சொன்னார். 14:3 நாம் வாசிப்போம் என்றால், நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார். இது இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவாக அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகின்றதை பற்றி தெளிவாக சொன்னார். அதோடு கூட
நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கின்றீர்கள், வழியும் அறிந்திருக்கின்றீர்கள் என்றார். அதற்கு தோமா பிரதியுத்தரமாக, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகின்ற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னாலே என்று ஒருவரும் பிதாவினிடத்தில் வராம் என்று அவர் சொன்னார். அவர் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்து சுற்றி திரிந்தாரோ
Thank you.
விசுவாசியில் இராந்தே விசுவாசி இல்லை என்று நாம் சொல்கிறோம். அவருக்குள்ளதாக ஒரு மாற்றம் தோன்றப்பட்டது. சுவாமி, அந்த மாற்றத்தின் விளைவாக என் ஆண்டவரே தேவி என்பதாக அவர் அறிக்கையிட்டவனாக தன்னை முழுமையாக தாளத்தை ஒப்புக் கொடுத்தவனாக அவர் காணப்பட்டான். சுவாமி, அப்படிப்பட்ட ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை தேவி நீதியங்களிலே தரும்படியாக ஒருத்தரை செய்கின்றேன். ஒப்புக் கொடுத்து தேவி உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு எங்களை முழுமையாக தாளத்தை கொண்டே கண்களை கொடுக்கின்றோம். நீ எடுத்து பயன்படுத்தியதும் அதன் வழியாக அநேக ஆத்மாக்களை உமக்கின்ற அறுவடை செய்கின்ற அந்த ஒரு பாதையிலே, அந்த ஊழி பாதையிலே நீர் எங்களை எடுத்து உபயோகப்படுத்தியிருந்தோம். அதற்காக வேண்டி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் படி நடக்கிறோம். மேற்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுபத்தை நினைக்கின்றேன். நல்லதுதாமே ஆமே. ஆண்டவருடைய செய்தியை கேட்டு அறிக்கின்றான். அனைவருமாக சேர்த்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கின்றேன். உடைய குமாரனாகிய நமது நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கணவர் திருப்பத்தை பிறந்தார். புந்து பிலாத்தின் காலத்தில் பாடப்பட்டு செல்வியில் அறிந்து மறித்து அடுக்கப்படப்பட்டு பாதாளத்தை இறங்கினார். மூன்றாம் நாள் மறைத்தோடு இறந்தறினார். பரவணத்திற்கே சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவைய வலது பாரசத்தை ஏற்றிருக்கிறார். அவளிடத்திலிருந்து உயிரோடு மறைத்தோடையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியின் விசுவாசத்திலே பொதுவாக இருக்கின்ற பரிசுத்தவான் சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பையும் சரீரத்தை திறந்த முடித்து ஜீவனம் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பதாக, அவரோடு ஆவியோடு இருப்பதாக, கர்த்தாவே எங்களுக்கு இருந்தும், கிறிஸ்துவே எங்களுக்கு இருந்தும், கர்த்தாவே எங்களுக்கு இருந்தும், பரலோகத்தில் இருக்கின்ற எங்களுக்குதாகவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்வது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக, அன்றைய எங்களிடத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கின்றவர்களை என்று மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதிக்கு உற்பத்தி பண்ணாமல் தீமத்தை எங்களை ரட்சித்துக் கொள்ள ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமே. கர்த்தனு நிமன ஆசீர்வதிசி காப்பாடலி. கர்த்தனு பிரசன்ன முகதிந்த நிமன நோடி நிம மேலே தாய் விடலி. கர்த்தனு நிம மேலுக்கு பா கட்டாட்ச விட்டு நிமகே சாந்தி சமாதானவன அனுகிரகிசலி. ஆமென்.